சீனாவில் சுரங்கத்துக்குள் சிக்கிய தொழிலாளர்களை மீட்கும் பணி தீவிரம். சீனாவில் சுரங்கப்பாதையில் நீர் நிரம்பியதால் சிக்கிக்கொண்ட 14 தொழிலாளர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நெடுஞ்சாலை ஒன்றில் கட்டப்பட்டு வரும் இந்த சுரங்கப்பாதையில் எப்படி வெள்ளம் புகுந்தது என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. 100 மீட்புக் குழுவினர், 22 மீட்பு வாகனங்கள், 5 நீரேற்றும் நிலையங்கள் ஆகியவற்றின் துணையுடன் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. சுரங்கப்பாதை கட்டப்பட்டு வரும் பகுதி ஒரு நீர்த்தேக்கத்திற்கு அருகே இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவு வரை விசித்திரமான குரல்கள் கேட்பதாக அங்கு பணியாற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் தெரிவித்தனர்.